கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா தேவனுடைய உள்ளத்திற்கு அருகில். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுதல் என்பது அவர் நம்மோடு பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய ஆலோசனையின்படியே நம்முடைய ஜீவியத்தை திருத்தி அமைத்து கொள்ளுதல் ஆகும். கலக்கங்களும் சோதனைகளும் நிறைந்த வேளைகளில் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்போமாயின் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று தைரியமாக சாட்சி கூற முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று நீங்கள் தேவனை விட்டு வெகு தூரத்தில் ஜீவிப்பீர்கள் என்றால், அவருடைய சமூகத்தில் நின்று தூரமாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய அன்புக்கு தூரமாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய கிருபைக்கு தூரமாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய வல்லமைக்கு தூரமாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய நன்மைக்கு தூரமாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு சோதனையை அல்லது கஷ்டத்தை சந்திக்கும் போது தேவன் உங்களை விட்டு தூரமாக இருப்பதாக உணர்வீர்கள். உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கும் போது உங்களுக்கு திருப்தியோ இளைப்பாறுதலோ இராது. உங்களுடைய ஜீவியம் கசப்பாகவும் வெறுமையாகவும் இருளாகவும் அசுத்தமாகவும் வறண்டதாகவும் இருக்கும். நம்முடைய துன்ப வேலைகளில் நம் தேவனை நமக்கு மிக அருகாமையில் இருக்கும் ஏற்ற துணையாக அனுபவிக்கும் மகிழ்ச்சியை நாம் கொண்டிருக்கத்தக்கதாக நாம் அவருக்கு மிக அருகில் ஜீவிக்கும்படி அவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.